ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம்ஸ்டே. நம்ம போன வீடியோ 90s கிட்ஸ் பார்ட் 1ல என்னென்ன பார்த்தோம்னு ஞாபகம் இருக்குங்களா? நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது என்னென்னலாம் சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் விளையாண்டோம், வீடியோ கேம்ஸு, அந்த டைமில் இங்கிலீஷ் கார்ட்டூன் சீரியல்ஸ் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம விளையாண்டது ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த காய் ஞாபகம் இருக்குங்களா? பட்டாசு காய். அது கையில் வச்சா அப்படியே வெடிக்க ஆரம்பிக்கும் தண்ணி பட்டுச்சுன்னா. ஸோ அந்த காயை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு பட்டாசு அப்படிங்கிற ஒரு இது கான்செப்ட் வந்த மாதிரி நம்ம விளையாண்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது புக்ஸ் ஞாபகம் வருதோ இல்லையோ, ஸ்நாக்ஸ் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். நம்மளை ஃபஸ்ட் எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னா, பக்கத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு சர்க்கஸ்க்கு, இல்லைன்னா ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த சர்க்கஸ் எல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்குங்களா? அப்போ இருந்து இப்போ வரைக்குமே ஃபேமஸாக இருக்கிறது ஜெமினி சர்க்கஸ் தான். ஆனால் இப்போ வந்து அனிமல்ஸை ரொம்ப ஹார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால எல்லாருமே சர்க்கஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. சர்க்கஸுங்கிற ஒரு என்டர்டைன்மெண்ட் விஷயமே நமக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த சர்க்கஸ்லேயும் நமக்கு டிக்கெட் அப்போயே கிளாஸிஃபை பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எப்படின்னா 10 ரூபா டிக்கெட் எல்லாம் கீழே, அதுக்கு மேலே 15 ரூபா டிக்கெட்டு, அதுக்கு மேலே சேர் போட்டு 25 ரூபா டிக்கெட். அந்த மாதிரி இந்த கூண்டுக்குள்ளே பைக் ஓட்டுறதெல்லாம் அது ஒரு தனி ஸ்கில் அவங்களுக்கு. அந்த உர் உர் உருன்னு சவுண்டு அப்படி இருக்கும். கார் கூட ஓட்டுவாங்க. எத்தனை பேத்துக்கு பார்த்த அனுபவம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது யானை சிங்கம், அப்படி தான் ஒட்டகம் இருக்கும். ஸோ இப்போ யானை சிங்கம் ஒட்டகம் எதுவுமே சர்க்கஸில் யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே பார்த்துருக்கீங்களா யானை? அது வந்து அழகாக அந்த ரிங்குக்குள்ளே போகிறது, அப்புறம் ஃபயர் நெருப்பு பந்தத்தை தூக்கிட்டு நடக்கிறது. அப்புறம் இவங்க ஞாபகம் இருக்கா? நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு பெரிய வளையத்தை எடுத்து நம்ம இடுப்பில் மாட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கோம். இந்த நாய், பொமரேனியன் நாய்க்குட்டியெல்லாம் சர்க்கஸில் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். அது ட்ரம்மை உருட்டிட்டு போகிறது அப்படின்னு ஸ்கூலில் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளை படத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு. அந்த மாதிரி கூட்டிகிட்டு போன ஒரு படம் வந்துட்டு இந்த சுட்டி குழந்தை படம். ஸ்கூல் மூலமா இந்த படத்துக்கு போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுட்டி குழந்தை படத்துக்கு அப்புறமா நம்ம பார்த்த அனிமேஷன் படம் ஸ்கூல் டைமில் அப்படின்னா ஜுராசிக் பார்க் தான். ஜுராசிக் பார்க் யாராவது அந்த படத்துக்கு போயிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஸ்கூல் டைமில் நீங்கள் பார்த்த படம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். படத்தெல்லாம் தாண்டி நம்மளை இன்னும் அட்ராக்ட் பண்ண விஷயம் எதுனா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டிக்கர்ஸ் அந்த டைமில் நிறைய கலெக்ட் பண்ணோம். இந்த ஸ்டிக்கர் எப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ அங்கே அந்த வச்சுட்டு தண்ணி மேலே தெரித்து பேஸ்ட் அப்படியே கொஞ்சம் தேய்க்கணும். தேய்ச்சிட்ட அப்புறம் நல்லா ஒட்டிக்குவோம். அந்த பிக்சர் வந்து என்ன பிக்சர் வேணுமோ அதை நம்ம ஒட்டிடலாம் எந்த இடத்துல வேணுமோ. நிறைய பிக்சர்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஸ்டிக்கர் எதுனா இந்த சக்திமான் தாங்க. அப்போல்லாம் ரொம்ப அடிக்டிவ் அப்படிங்கிற ஒரு சீரியல், அந் நிலைமைக்கு கொண்டு போன சீரியல் இது. நான் தான் சக்திமான் அப்படின்னு சொல்லி குழந்தைங்கள்லாம் சுற்றிட்டே அந்த பவர் காட்டுவாங்க. சக்திமான் ட்ரெஸ் எல்லாம் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சக்திமான் கார்ட்ஸ் இருந்தது. இந்த சக்திமான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஒட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி நினச்சி பாருங்கள். உங்களுக்கே ஒரு சிரிப்பு வரும், உங்களுக்கே அறியாமல். நெக்ஸ்ட் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் பொம்மை கோல்கேட் பேஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அந்த பேஸ்டெல்லாம் வந்த டைமில். நான் அந்த போன பார்ட் 1லேயே சொல்லியிருக்கேன், நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரணும்னா அதுக்கு ஃப்ரீயாக நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்தாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி டெவலப் ஆனது தான் இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் பொம்மை, நிறைய ஸ்டிக்கர்ஸ். நார்மல் ஸ்டிக்கர் இல்லாமல் இந்த மாதிரி ரேடியம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் யாராச்சும் கலெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பபிள் கம்க்கு கொடுத்த ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒட்டி வச்சுருப்போம். லைட்டு கீழேயே கூட ஒட்டி வச்சுருப்போம். நைட்டில் லைட் ஆஃப் பண்ணால் அது மட்டும் பளிச்சுன்னு தெரியும். இந்த ஸ்டிக்கர்ஸ் தாண்டி ஜெம்ஸ்க்கும் மார்பிள்ஸ்க்கும் WWE கார்ட்ஸ் வந்து நிறைய வந்தது. இந்த மார்பிள் கார்டில் வந்து ஒவ்வொருட பிளேயரோட டீட்டெயில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய கலெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. எந்தெந்த கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன 90s மெமரிஸ் இருக்கோ எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த WWE கார்டில் ரம்மி கூட விளையாடலாம், அதாவது சீட்டு அது கூட விளையாடலாம். மேலே வந்துட்டு கார்டு
சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ WWE கார்ட்ஸ் வாங்கினோம்னா 2-in-1 பர்பஸாக விளையாடலாம். பட்டர் ஸ்டார் ரேங்க் அந்த டைமில் இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நேம் தெரியும். இப்போ இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் நேமே தெரியாது எனக்கு. அப்போ எனக்கு பிடிச்சவங்க வந்து ஜான்சினா. ஜான்சினா யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச WWE பிளேயர்ஸ் யார் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போல்லாம் WWE பார்க்கும் போது இந்த அண்டர்டேக்கர் வந்து செத்து பொழைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எத்தனை பேர் நம்பியிருக்கோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நம்பியிருக்கேன்னா. நெக்ஸ்ட் இந்த 3D கிளாஸுங்க, விகடன் புக்குக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எத்தனை பேர் இதை கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? இந்த வாட்டர் பாட்டில்ஸ், இது வந்து உள்ள ஹாட் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். சக்திமான் ட்ரெஸ் எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பப்பி ஹவுஸ் ஞாபகம் இருக்குங்களா? இது வந்து காயின் வச்சோம்னா அந்த நாய்க்குட்டி வந்து உள்ளே அழகாக இழுத்துட்டு போகும். அது நான் ஒரு உண்டியல் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் இந்த சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நம்ம சக்திமான் சீரியல் நான் சொன்னேன் இல்லைங்களா, சக்திமான் ஸ்டிக்கர் எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு, அதுக்கு காரணமே இந்த சக்திமான் சீரியல் தான். அந்த சாங் டைட்டில் சாங் வந்துட்டாவே அவ்வளோ குஷியாயிருவோம் பசங்க எல்லாருமே. அப்போல்லாம் எல்லாரோட வீட்லேயுமே டிவி இருக்காது, ஏதாவது ஒன்று ரெண்டு டிவி அந்தந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ குழந்தைங்கள்லாம் சேர்ந்துட்டு யார் வீட்டில் டிவி இருக்கோ அந்த டைமுக்கு கரெக்டாக போய் ஆஜராயிடுவாங்க இந்த சீரியல் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி யாருக்காவது அனுபவம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சக்திமான் வந்த டைமில் அதுக்கு ஈக்குவலாக ஃபேமஸான இன்னொரு சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹனி ஐ ஷ்ரிங்க் த கிட்ஸ். இந்த சீரியல் வந்துட்டு நமக்கு சயின்டிஃபிக்காகவும் இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்குனே நிறைய குழந்தைங்க ஆவலோடு இருப்பாங்க. காமெடியாகவும் இருக்கும், ஆனால் சயின்டிஃபிக்காக நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த சீரியலில் யார் யாரெல்லாம் ஸ்கூல் முடித்து வந்த உடனே இந்த சீரியல் பார்க்குறதுக்குன்னே சீக்கிரமாக முகம்லாம் கழுவிட்டு ரெடியாக உட்காந்துருப்பீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. இந்த சீரியலுக்கு அடுத்து ரொம்ப ஃபேமஸான சீரியல்னால் கசாயன் லியூக். இது ஒரு காட்டுவாசி பையனோட கதை. இந்த மாதிரி சீரியல் போயிட்டுருக்கப்போ டீனேஜ் குழந்தைங்களை, டீனேஜ் பசங்களை பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ண சீரியல்னால் அது இந்த கனா கனும் காலங்கள் சீரியல் தாங்க. இந்த சாங்குக்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க, நானும் அதுக்கு ஒரு ஃபேன் தான். அந்த டான்ஸ் எல்லாம் நானே ரூமில் சும்மா ஆடி பார்த்துருக்கேன். எத்தனை பேர் இந்த சீரியலில் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலுக்கு அப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 வந்தது, அதெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் இந்த சீரியல் எல்லாருமே பார்த்துருப்போம் மேக்ஸிமம். கனா காணும் காலங்கள் சீரியலுக்கு அடுத்தபடியாக நம்மளை ரொம்ப ரசிக்க வச்சது இந்த மைடியர் பூதம் சீரியலுங்க. மூசாவா மூசாவான்ட்டு எல்லோரும் கூப்பிடுறது. அந்த டைமில் இந்த ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பூதத்தை கூப்பிடுறது தான். பூதமாக வந்திருக்கவங்க ரொம்ப காமெடியாக நடிச்சிருப்பாங்க. சீரியல் பார்க்குறதுக்கும் காமெடியாக தான் இருக்கும். மைடியர் பூதத்துக்கு அப்புறமா கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ண சீரியல் அப்படின்னா அது அந்த விக்ரமாதித்யன் சீரியல் தான். விக்ரமாதித்யன் சீரியலில் அந்த கதைகள், விக்ரமாதித்யன் வேதாளம் கதைகள் எல்லாம் நிறைய சொல்லி சொல்லி அந்த சீரியல் போகும். அது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அதுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸாக இருந்தாங்க. இந்த சீரியலெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதை தவிர வேறு ஏதாவது சீரியல் பார்த்துருக்கீங்க? உங்களோட ஃபேவரட் சீரியல் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய சீரியல் பின்னாடி இருக்குது. இந்த மாதிரி நீதி கதைகளாக போயிட்டுருக்க டைமில் கொஞ்சம் காமிக்கலாக வந்தது, கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே காமிக்கலாக வந்தது தான் நம்ம சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியல். இதை பார்த்துட்டு சிரிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இதுக்கு ஃபேன்ஸ் யாரும் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. மாமியார் மருமகள் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்ததே இந்த சீரியலில் பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அது பாட்டும் நல்லாயிருக்கும். அதில் ரொம்ப ஃபேமஸானவர் இந்த பட்டாபி பாஸ்கர் அவங்க தான். இவரை பார்த்தாவே இது வரைக்குமே பட்டாபின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அவருக்கு அந்த பேர் ரொம்பவே சூட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுங்க சித்தி அப்படின்ட்டு அந்த சீரியலில் பாட்டு வரது. விஜய் படத்தில் ஒரு படத்தில் கூட கிண்டல் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நல்லாயிருக்கும் அந்த பாட்டு பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன சொல்கிறது, அது இன்னுமே நம்மளால் வந்து மறக்க முடியாத ஒரு சீரியல்னா அது. இப்போ சித்தி பார்ட் 2 கூட போயிட்டுருக்கு. விக்ரமாதித்யன் சீரியலுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கக்கூடிய சீரியல் இந்த சிதம்பர ரகசியம். நிறைய பசல்ஸ் இருக்கும் அந்த சீரியலில். நெக்ஸ்ட்டு நம்ம திரை விமர்சனம். இவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொன்னாவே அது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்போம். நெக்ஸ்ட்டு சீரியல் வந்துட்டு இந்த ராஜராஜேஸ்வரி. நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. நாங்கள் கேரம்ஸ் விளையாடுவோம் சாட்டர்டே ஆனால் ப்ளே டைமில். அப்போ ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொன்னேன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க காயின் போட மாட்டாங்க. அப்போ அது இன்னுமே ஃபேமஸாக போயிட்டு இருந்தது அந்த டைலாக். நெக்ஸ்ட் இந்த ஜாக் பாட், தங்க வேட்டை, இந்த ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சீரியல் பார்க்க வச்சவங்கள கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜோட க்வெஸ்சன் எல்லாம் கேட்டு ஆன்சர் பண்ணோம்.
வேலன் சீரியல் கூட அந்த டைமில் ஃபேமஸாக இருந்ததுங்க. அந்த சீரியல் யாராவது பார்த்துருந்தீங்கனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தமிழில் சீரியல் அதிகமாக ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிந்தி சீரியல்ஸை டப் பண்ணி போட்டாங்க. அதில் ஒன்று இந்த ஹாத்திம் சீரியல். நெக்ஸ்ட்டு ஷக்கலக்க பூம் பூம் வந்ததுங்க. ஷக்கலக்க பூம் பூம் அந்த சாங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் ஹன்சிகா மோத்வானி கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம இதில் தமிழில் டப் பண்ணி வந்த தமிழில் ரெடி பண்ணது வந்துட்டு ஜி பூம்பா, அதுவும் பென்சில் வச்சு தான். ஆனால் ஷக்கலக்க பூம் பூம் பென்சில் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாயா மச்சந்திரா சீரியல் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சீரியலுக்கு அப்புறம் நம்ம விளையாண்ட விளையாட்டில் இந்த காக்கா பரப்பறை, கொக்கு பரப்பறை, அந்த விளையாட்டு, பம்பரம் விடுறது, ஒவ்வொரு விளையாட்டுக்குமே ஒவ்வொரு தனித்திறமையை வளர்க்குற இது இருந்ததுங்க, பவர் இருந்தது. கண்ணாமூச்சி, கயிறிழுத்தல் அதுலேயே போட்டிருக்காங்க பாருங்கள். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை கூடும், கிட்டிப்புல், இதுக்கு வந்து இன்னொரு பேர் கில்லி, அது படமும் வந்திருக்கு, ரொம்ப ஃபேமஸான படம். பட்டோ விடுறது, செவன் ஸ்டோன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான கேம்ஸ். இதெல்லாம் இதை அடிச்சுட்டு அது ஓடுறதுக்குள்ளே அப்போ இருந்த குழந்தைங்க யாரும் குண்டாகவே இருக்க மாட்டாங்க. இப்போ இருக்க குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே குண்டு குண்டுன்னு இருக்காங்க. கட்டைக்கால் விளையாடுறது, இந்த விளையாட்டு நான் விளையாண்டதில்லை, நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முந்திப்பற, ரிங்கா ரிங்கா ரோசஸ்னு சுற்றிட்டு இருக்கிறது, தாயம், தாயம் விளையாடுறதெல்லாம் இப்போது லாக்டவுன் டைமில் இன்னும் ஃபேமஸ் ஆகிடுச்சு. கேரம்போர்ட், நான் சொன்னேன் இல்லைங்களா, கேரம்போர்ட் ஸ்கூல் டைமில் விளையாண்டுருக்கோம். டஸ்டர், இதை யாருக்கெல்லாம் பார்த்த ஞாபகம் இருக்கோ அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கூலில் டஸ்டருக்காக அத்தனை சண்டை வரும். வீட்டில் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த சனிக்கிழமையான நாராயணா கோவிந்தான் வருவாங்க, பூம் பூம் மாடு, கிளி ஜோசியும், தட்டாம்பூச்சி பிடிக்கிறது, பண்டிகையான ஷர்ட்டுக்கு மஞ்சள் வச்சு கொடுக்கறது, புதுட்டில் மயில் இருக்கு வச்சா குட்டி போடுவோம் அப்படின்னு சொல்கிறது, சைக்கிள் டயரில் உருட்டிட்டு போகிறது, பட்டம் விடுறது, இந்த ரிங்காரிங்க ரோசஸ், பண ஓலையில் காத்தாடி செய்கிறது, மட்டைப்பூ தைச்சு அழகு பார்த்த அனுபவம் யாருக்காச்சும் இருக்குங்களா, அப்பா முதுகில் சவாரி, யானை சவாரி போனது, வாடகை சைக்கிள் வாங்கி குரங்கு பெடல் அடித்து சைக்கிள் ஓட்ட பழகுனது, வீட்டில் எல்லோரும் குழந்தைங்கள்லாம் சேர்ந்து டிவி பார்க்குறது, பக்கத்து வீட்டு மாங்காய் மரத்தில் மாங்காய் திருடி சாப்பிட்றது, இதெல்லாம் அனுபவம் யார் யாருக்கு இருக்குது. சேவல் சண்டை அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. சேவல் சண்டை இப்போ யாரும் பண்ணுறதில்ல. கிரிக்கெட், அந்த காலத்தில் கிரிக்கெட்னால் நமக்கு ஃபஸ்ட்டு பேப்பர் தான் பாலாக இருந்தது, இப்போ அப்படியே டெவலப் ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் அப்போல்லாம் டைம் இருந்ததுன்னா மரத்து மேலே இல்லைனா தண்ணியில் கிரவுண்டில் தான் இருப்பாங்க, இப்போல்லாம் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கீங்களா, தலகாணி ஃபைட் எல்லாம் இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிற சம்பளம். எங்கள் அப்பா வந்து முதுகு பார்த்து விட்டால் காசு கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்புறம் மலையில் நனையிறது, அந்த காலத்து நினைவுகளே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எரேசரில் வந்துட்டு காப்பி அடிக்கிறது, எண்ணெய் தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை ஒட்டினோம்னா அந்த லெட்டர்ஸ் அப்படியே பதிஞ்சிரும். இங்க் பென், நம்ம சிக்ஸ்த்தில் தான் இங்க் பென் ஃபஸ்ட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், இப்போல்லாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே கொடுக்குறாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை எடுத்து புக்கில் வைக்கிறது. இந்த அனுபவம் யாருக்காச்சும் இருக்குங்களா? எனக்கு இருக்குது. ப்ளஸ் டூ வரைக்குமே நான் இதை பண்ணியிருக்கேன். பின்னாடி நான் வந்து லாஸ்ட்லேயும் உட்கார மாட்டேன், ஃபஸ்ட்லேயும் உட்கார மாட்டேன், சென்டரில் தான் உட்காந்துட்ருப்போம். ஸோ லாஸ்ட் பெஞ்சில் ரதிமாலான்னு ஒரு பொண்ணு சில்லி சப்பாத்தி கொண்டு வருவாள். அப்போல்லாம் அவங்க அம்மாவே வீட்டில் செய்வாங்க. ஸோ அந்த சப்பாத்தியை கிளாஸ் போயிட்டே இருக்கும், இங்கே ஓப்பன் பண்ணி சாப்பிடுவேன். இப்போ நான் சொல்கிறத கேட்டாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கள் சார் கேட்டார்னா அவ்வளோதான், அந்த மாதிரி ஆகிடும். ஜடை, ரெட்டை ஜடை மடித்து போட்டு ரிப்பன் கட்டிட்டு போகணும். எங்கள் ஸ்கூலில் பரவாயில்ல, பிளாக் கலர் ரிப்பனுங்கிறனால கொஞ்சம் காமெடியாக இருக்காது. அப்புறம் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பூ வச்ச ஞாபகம்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததில் ஆமாம்மா நானும் இதை ஃபீல் பண்ணியிருக்கேன், ஆமாம்மா எனக்கும் இப்படி தான் நடந்தது, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தோணியிருந்துச்சுன்னா கூட இந்த வீடியோ போட்டதுக்கான பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகிடுங்க. ஸோ இன்னும் இதோடு முடியலை நம்மளோட 90s கிட்ஸ் வீடியோ. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்மளை வச்சு செஞ்ச மீன்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ தேங்க்யூ.